இப்போ உதாரணத்துக்கு ஐகேட் அப்ரூவ்ட் கொண்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறது தனியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆள் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பேசிக் ட்ரைனிங்கோடு கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ளே போக முடியும் அப்படின்றதுனால நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ செல்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம பேட்டரி பேக் பண்ணுறது, சீரியஸ்னால் என்ன, பேரல்னா என்ன, பிஎம்எஸ்னால் என்ன, பிஎம்எஸ் நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ இது இது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரைனிங்கில் நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா சோலாருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள கிளாஸ் பியூஸ் கொடுத்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் உள்ள ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஆகும்போது உள்ள கிளாஸ் பியூஸே வந்து நம்ம வீட்லேயே வைக்கிறதுனால நம்ம இது இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 24 வோல்ட் 18 ஏஹெச் இது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கொடுக்க நம்ம சொல்லிக் கொடுக்குறதா நம்மளுடைய அங்கே பார்த்தோம் ஆல்ரெடி வந்து அதை வந்து அப்படியே வச்சு அதில் வந்து என்ன பண்ணிட்டுறோம் சோல்டிங் பண்ணிட்டு அதாவது ஸ்பாட் வெல்டிங் மிஷின் சொல்லுவோம். அது நம்ம ஸ்பாட் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நிக்கலையும் நம்ம மேலே இருக்கிற நிக்கல் பிளேட்டையும் ஸ்பாட் பண்ணும்போது அது ஸ்பாட் வெல்டிங் ஆகுது.